தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தனியார் மற்றும் அரசு கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி தீவிரமடைந்துள்ளது. பள்ளி கல்லூரி வாகனங்கள் சரிவர பராமரிக்கப்பட்டுள்ளனவா, ஆர்சி மற்றும் இன்சூரன்ஸ் முதலான ஆவணங்கள் முறையாக உள்ளனவா, புதுப்பிக்கப்பட்டுள்ளனவா என்பன போன்ற ஆய்வுகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தீவிரமடைந்துள்ளது. மேலும் என்ஜின் திறன், அவசர கதவு, தீயணைப்பு கருவி, முதலுதவி பொருட்கள் ஆகியன சரிபார்க்கப்பட்டு தகுதியான வாகனங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டு வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டும் பணியும் நடந்து வருகிறது. கிருஷ்ணகிரியில் இயங்கி வரும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்கள் 200 மேற்பட்டவை ஊத்தங்கரை பகுதியில் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வின் போது வண்டி வாகனங்கள், குழந்தைகளை அழைத்துச் செல்லும் ஸ்கூல் வாகனங்கள் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டுள்ளதா என்று தணிக்கை செய்து ஆய்வு முடிவு அறிக்கை வழங்கப்படும். இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 540 வாகனங்கள் இந்த மொத்தமாக தணிக்கை செய்யப்படுகிறது. புதுச்சேரியில் தனியார், அரசு பள்ளி மற்றும் கல்லூரி நிறுவனங்கள் சார்பில் 786 வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. இந்த வாகனங்களின் நிலை குறித்து புதுச்சேரி போக்குவரத்து கமிஷனர் சுந்தரேசன் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். மாணவ மாணவியர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் போக நல்ல வகையில் மெயின்டைன் பண்ணப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்வதற்கான சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதற்காக இன்று முதல் 22 வரை இந்த சிறப்பு முகாம் நடைபெறும். மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ஸ் மற்றும் அசிஸ்டன்ட் மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ஸ் தலைமையிலான குழுக்கள் இதை ஆராய்கின்றன. எங்கள் வாகனங்களை செக் பண்ணுறதுக்கோசம் போக்குவரத்து துறைக்கு கொண்டு வந்துக்கிறோம். எங்கள் வாகனத்தில் இந்த எக்ஸைடு வழி, ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸு, எமர்ஜென்சி ஃபயர் சர்வீஸு முழு சோதனை செய்யறதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தரோம். எங்கள் காலேஜிலும் வட்டாரத்திலையும் ஒத்துழைப்பு தராங்க. நாங்கள் இதை வருஷம் நாங்கள் செய்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும், பிள்ளைங்களை ஏற்றி கொண்டு செல்றதுக்கு பாதுகாப்பாகவும் இருக்குது. இப்போ வந்து ஃபயர் பாக்ஸு, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸு, எல்லா இதுவும் வண்டியில் உள்ள என்ன எல்லா என்கொயரியும் எல்லாம் செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து எங்கள் நிர்வாகமும் ஒத்துழைக்குது. எல்லாம் அவங்க தரவாக பார்க்குறாங்க, வண்டி நல்லா தரவாக பார்க்குறாங்க. வண்டி தரவாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து பிள்ளைங்களை ஏற்றின்னு வரது எந்த குறையும் இல்லை. வாகனங்களை ஆய்வு மேற்கொள்ளும் பணி வரும் 22 வரை நடக்கிறது. ஜூன் 1 பள்ளிகள் துவங்க உள்ள நிலையில் ஆய்வுப் பணி தீவிரமடைந்துள்ளது.